யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது இ அல்லது இ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமி அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமி அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமி நன்றி கொஞ்சம் கொஞ்சம் தாளத்தையும் அவதானித்து பாடுங்கள் தாளத்தோடு சேர்ந்து பாடினால் ஞான தங்கமே ஞா என்ற எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது ஞா ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்து நடந்தது அழகாக மிக இலகுவான எழுத்தில் மணி சரியாக ஒலித்தது அழகாக அகோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போலே ஆட வேண்டும் மணி ஒலித்திருக்கிறதுப்பா அல்லது பா இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு பாடுவோர் பாடினார் ஆட தோன்றும் பாலுடல் தேக்கடை சேர வேண்டும் பாடுவோர் பாடினார் ஆட தோன்றும் பாலுடல் தேக்கடை சேர வேண்டும் கலைகளை தெய்வமாய் காண வேண்டும் பாடுவோர் பாடினார் ஆட தோன்றும் பாட்டில் சுவையிருந்தால் ஆட்டம் தானே வரும் கேட்போ இசைவிருந்தால் கால்கள் தானமிடும் தன்னை மறந்தது பெண்மை துள்ளி எழுந்தது பதுமை தன்னை மறந்தது பெண்மை துள்ளி எழுந்தது பதுமை அருமை வார்த்தைகளை மறக்காமல் பாடினீர்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ருதிய பாடினால் இன்னும் இன்னும் இனிமையாக இருக்கும் புரிய பூ இந்த இடத்திலே மணி ஒலித்தது பூ அல்லது பூ இரண்டு எழுத்துக்களில் பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி புது சீரடைந்தாள் வண்ண அருவி அதை பார்த்திருக்கும் கண்ணை நீரழுதி
மீண்டும் அதே எழுத்தில் ஜோதிமணி அவர்களுக்கு இந்த ஒலிவாங்கிய தேவையில்லை. சும்மா பாடினாலே அங்கே அந்த எல்லை வரை கேட்கும். பூ இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. ஆனால் இம்முறை பூ நெடில் அல்ல, பூ குரில். புன்னகையில் கொடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் கோடி பின்னொருத்தி உன் போல இன்னொருத்தியேது அறியாத பெண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ மாற்றம் குறையாத பெண்ணோ மயங்குது நின்றும் நெஞ்சம் நே இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நே அல்லது நே, நே அல்லது நே. நெஞ்சு வரை வந்தது, ஆனால் இங்கே நினைவுக்கு வரவில்லை. நன்றி, நன்றி. இப்போது நிறைவாக ஒரு போட்டியாளரை அழைக்கின்றோம். இந்த போட்டியாளர் திருவாரூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பேரந்தூர் அஞ்சல் இலக்கம் 356 இலக்கம் 356 பி எஸ் சதாசிவம். எங்கே உற்சாகப்படுத்துங்கள் சதாசிவத்தை. வணக்கம் சதாசிவம். வணக்கம் சார். உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், சொல்லுங்கள். பெயிண்டர் சார். நான் பெயிண்ட் வேலை செய்கிறேன் சார். பெயிண்ட், பெயிண்டரில் வெறும் பெயிண்டா அல்லது ஹவுஸ் பெயிண்ட்? ஹவுஸ் பெயிண்டர் சார். ஹவுஸ் பெயிண்ட். ஓ, சமீபத்தில் பாடல் பாடுற திறமையில. சரி சரி. பாடுவது பொழுதுபோக்கு? ஆமாம் சார். இல்லை, வருமானமும் வருகிறதா? இல்லை சார், நிறைய கச்சேரிக்கெல்லாம் போய் பாடுறது. அதான் கேட்கின்றேன், வருமானமும் வருகிறதா? இந்த ஓரளவு இல்லை, இலவசமாகத்தான். தேங்காமுடி கச்சேரி என்று சொன்னார்கள் அப்படி. சரி, எங்கே உங்கள் அபிமான பாடலை பாடுங்கள். பூ வச்சி புட்டா வச்சி புட்டா நே சத்தியே மனச தொட்டு புட்டா தொட்டு புட்டா பூவும் பூவும் பொண்ணு கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது இசை ஞானியின் இசையில் ஷண்முகமே ஷண்முகம் திரைப்பட பாடல்.
ஜோடியாக சேர்ந்து பாடினார். பானு சிறப்பாக பாடினார். சதாசிவம் நீங்களும் இனிமையாகவே பாடினீர்கள். தச்சதென்ன த இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. த தண்ணீரிலே தாமரை பூ தள்ளடுதே அலைகளிலே தண்ணீரிலே தாமரை பூ தள்ளடுதே அலைகளிலே தத்தளிக்கும் மதரை சக்தியுள்ள இறைவன் தனக்கென்று கேட்டால் தருவேனா தலைவிதி என்றால் விடுவே இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. பூ குரில் அல்ல, பூ நெடில். பூ பூ பூவா பூத்திருக்கு மணி உங்களை ஆயிரம் பூ. எனவே மணிக்குத்தான் மரியாதை இங்கே. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்ள வாய்ப்பினை அவ்வளவு இலகமான எழுத்தில் ஏன் கடினமாக யோசித்தீர்கள்? நன்றி, நன்றி. காத்திருங்கள், இந்த நிகழ்ச்சியில் யார் யாருக்கு பரிசு, நடுவரின் தீர்ப்பு இப்போது தெரியும். எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த தீர்ப்பினை ரமேஷ் பிரபா வழங்குவார். அதுக்கு முன்பு நாம் அன்போடு அழைப்பது என்றும் போல் என்றும் தங்க நாணய பரிசுகளை என்றும் வழங்கி வரும் நமது லலிதா நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மீண்டும் கலந்து கொள்கின்றார் மக்கள் இசை பாடகர், இப்போது திரை இசை பாடகராகவும் பரிமளித்துள்ள வேல்முருகன். வாருங்கள், பல முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையில் பாடிவரும் வேல்முருகன் பெரும்பாலும் திரை இசையிலும் மக்கள் இசை பாணியில் பாடுகளை பாடி வருகின்றார். பரிசுகளை பெற ஸ்ரீ சித்ரா ஜெகதீஷ் இருவரையும் அழைக்கின்றோம். வாருங்கள் ஸ்ரீ சித்ரா ஜெகதீஷ். நமது சிறப்பு விருந்தினர் கைகளால் வழங்கப்படுகிறது இரண்டாவது பரிசு. அந்த பரிசினை பெறுகின்றார் வித்தியாசமான பாடல்களை எல்லாம் தந்த ஸ்ரீ சித்ரா. லலிதா நகை மாளிகையின் விளம்பர பாடல்களிலும் ஒலிக்கும் குரலுக்கு சொந்தக்காரர் ஸ்ரீ சித்ரா. அதுபோல் முதல் பரிசு ஜெகதீஷுக்கு லலிதா நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண் வழங்குகிறார். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் சிறப்பிக்க வந்திருக்கும் வேல் முருகனுக்கும் இரண்டு தங்க நாணயங்கள் இந்த தொடரில். நன்றி, நன்றி, நன்றி. குத்து குத்து
சாம்பார் கொத்து சாம்பல் தானே மொத்த சொத்து வித்து வித்து வேற விட்டு தங்கிறானே குத்த குத்து ஏ கும்மாங்குத்து கும்மாங்குத்து கும்மாங்குத்துடா ஏ கும்மாங்குத்து கும்மாங்குத்து கும்மாங்குத்துடா ரோட்டோரம் விட்டு கறி ரோசாப்பு செல கறி ரோட்டோரம் விட்டு கறி ரோசாப்பு செல கறி நிக்கட்டுமா போகட்டுமா மறைஞ்சு நிக்கிற முறை பொண்ணு தொட்டாக்க வட்டிக்கிடுமா ஏ பிள்ளை ஒண்ணு நான் தொட்டாக்க வட்டிக்கிடுமா தொட்டாக்க வட்டிக்கிடுமா ஏ பிள்ளை ஒண்ணு நான் தொட்டாக்க வட்டிக்கிடுமா அடகு வச்சி அடிச்சேண்டா நூறு மில்லி வந்து வட்டி கைய நீட்டி குடிச்சேண்டா நூறு மில்லி குத்து குத்து உமா குத்து இது முனிசிபாலி முத்த சொத்து ஏ முத்து குத்து உமா குத்து இவ முனிசிபாலி முத்த சொத்து இது தலதலன மினுமினுக்கும் தங்க கட்டு மன்னாதி மன்னரு மானமுள்ள மறவர் சொன்னாரு அப்போதே சங்க கால புலவர் அகூட்டம் கூட்டி வாராக கோயில் வாங்க வாங்க கும்மி கொட்டும் குமரிக கொலபசத்தம் உங்க பாசம் புரிக்கும் விருத்த சலா
வயல தேவவாச பூமி இல்ல உந்திரி தோப்பு தென்றல் வந்து முகந்தோடைக்கும் மோதனை இல்ல பிறந்த புள்ள வேல் முருக பாட்டை கேட்டா பசி மறக்க இல்ல மண்ணு உள்ள நாள் வரைக்கும் அது மக்கள் மனசில் நிலச்சிருக்க விருத்த சலம் சீமையில தேர்பவாச பூமி இல்ல முந்திரி தோப்பு தென்றல் வந்து முகந்தோடைக்கும் மோதனை இல்ல பிறந்த புள்ள வேல் முருக பாட்டை கேட்டா பசி மறக்கும் இல்ல மண்ணு உள்ள நாள் வரைக்கும் அது மக்கள் மனசில் நிலச்சிருக்க தானே நானே ரங்கானே